Geek Robo Cook Automatic Electric Pressure Cooker. Idli Sambar Pongal Biryani ne ungalku virupapadatha samaikka 11 preset menu, 7 safety guards for safe cooking experience. Adu mattum illama namma samaikkira unavu porukalin oottachathu aarogyatha paadhukaathu digital cooking experience ungalku tharugirathu. Baking, sautéing, steaming, frying ne ellathai mandra maadhiriyana oru all in one intelligent pressure cooker na adu dhaan namma Geek Robo Cook. Hi makkale, vandutan live. அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்களும் எல்லாருமே உங்களோட அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பர். அண்ட் அடுத்தது, எனக்கு ரொம்ப 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 சூப்பராக போயிட்டுருக்கு டேஸ்லாம். நான் ரொம்ப ஃபைனாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, எனக்கு வந்து நீங்கள் எல்லோரும் தர சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்பவே லவ் தரீங்க எனக்கு. எங்கள் ரோட்டில் யார் பார்த்தாலும் எங்கள் வீட்டு பையன் நீ அப்படின்ற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன் எத்தனை பேருக்கு, பிகாஸ் என்னால் அதுதான் இப்போ சொல்ல முடியுது. நிறைய பேரோட டேரக்டுனால வந்து யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல, அதுக்கு சாரி. நிறைய தங்கச்சிங்க வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க, லவ் யூ அண்ணா, உங்களுக்காக தான் சீரியல் பார்க்குறேன், உங்களுக்காக மட்டுமே நான் எங்கள் வீட்டில் நிறைய விஷயம் உங்களை பார்த்து மாற்றிக்கிட்டேன், எங்கள் அம்மா உங்களை பார்த்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எழில் மாதிரி இருக்கணும். நானே வந்து விஷாலே வந்து எழில் கேரக்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட நான் மாற்றிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது சீரியலில், நம்மளோட பாக்கியலட்சுமியில். எப்படி எழிலுக்கும் கோபிநாத்துக்கும் என்ன நடக்குது, எழில் கண்டுபிடிக்கிறானா, அப்பாவுக்கு அது தெரிய வருதா, வீட்டுக்கு தெரிய வருதா, அதுக்கப்புறமா என்ன நடக்குது, தெரிஞ்சதுனா என்ன ஆகும், இல்லை இல்லை தெரிஞ்சதா தெரியலையா, இந்த மாதிரியான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கோட டிஆர்பி வந்து நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கோம் விஜய் டிவியில். அதுக்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே தர ஆதரவு மட்டும்தான் அது. அதுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ரொம்ப லைக் ஹெட்டிக்காக போயிட்டு இருந்தது இந்த வாட்டி பாக்கியலட்சுமி ஷூட் வந்துட்டு, ரொம்ப ரொம்ப ஹெட்டிக்காக கண்டினியூஸாக ஷூட் இருந்துச்சு. மேஜராக பார்த்தீங்கன்னா எனக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, எங்களுக்கெல்லாம். அண்ட் அவார்ட் ஷோ இப்போ தான் முடிஞ்சுது. எல்லோரும் வந்து எப்படி எழில் வந்து அவார்டு வாங்கினப்போ எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்களோ, இந்த வாட்டி வந்து அம்மா வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேபி இன்ஸ்டாவில் அதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு ஃபோட்டோ எல்லாமே. பாக்கிய அம்மா வந்து அவார்டு வாங்கினது, அதனால் சூப்பர். பாக்கியலட்சுமி எப்படி இருக்காங்க? பாக்கியலட்சுமி ரொம்ப சூப்பராக இருக்காங்க. மம்மி, நான் உங்களை எப்போவுமே மம்மின்னு தான் கூப்பிடுவேன். சீரியலோட ப்ரோமோ ஷூட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என் ஃபோனில் கூட மம்மின்னு தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து அம்மா தான் அவங்க, லைக் என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் அவங்க. பாகிய அம்மா செட்டில் எல்லாருமே வந்து ஃபைன். நம்ம வந்து இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்டு இந்த டிவியில் வரவர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே மனுஷங்க, ஓகே, எல்லாருமே மனுஷங்க. ஸோ நானும் ஒரு மனுஷன்தான், அது வந்து என்னோட ப்ரொஃபஷன் தான். ஸோ அந்த ப்ரொஃபஷன் மூலயமா நீங்கள் எல்லாருமே எனக்கு கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் என் ப்ரொஃபஷனை நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன். இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் மதிக்கிறேன், ரெண்டாவது விஷயம் என் ப்ரொஃபஷன் மூலயமா எனக்கு கிடைச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க, நிறைய பேர் அழகாக இருக்காங்க, டேலண்டடாக இருக்காங்க. நம்ம அவ்வளோ அழகுலாம் இல்லைங்க, நம்ம வந்து நார்மலான ஒரு பையன் தான். அப்படி இருக்கும்போது நீங்களாம் என்னை தூக்கி வச்சு என் அண்ணா, என் பையன், என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு இவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இந்த விஷயம். நான் ஏன் நான் லைக் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு லொலொலன்னு பேசுறேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக உங்கள் யார்கிட்டையுமே நான் பேசலை. அதாவது வந்தால் கூட ஒரு ஷார்ட்டான ஒரு லைவ் வந்துட்டு நான் வந்து போயிடுவேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் உங்ககிட்டலாம் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே சீரியலில் உங்கள் மேரேஜ் எப்போது சீரியல்லையா, சீரியலில் கல்யாணம் பண்ணாத வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் தங்கம். நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லைட்டாக நிம்மதியே கிடையாது. லைக் என்னென்னா கல்யாணம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போதைக்கு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் யார், அம்மா, அம்மாவை மட்டுமே நம்ம கவனிச்சிக்கணும், அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை, பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து உங்கள் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணணுன்னு தான் நான் வந்தேன். அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான பொறுப்புகள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எழில் கேரக்டர் எப்பவுமே வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான், உங்களில் ஒருத்தனாக தான் இருப்பான். இதை நீங்கள் மெசேஜ் பண்ணுற எழிலே அப்படின்னா அந்த எழிலே வந்து எப்பவுமே வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பான். அண்ட் இனியாவை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லை இனியா தொலைஞ்சு போயிட்டாங்க இல்லையா, இனி வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்றது தெரியல.
பாருங்களேன், பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, எழில் இருக்கான்ல, எழில் விட்டுருவானான்னு. ஸோ எழில் இருக்காங்க, பாக்யா இருக்காங்க. பாக்யாமா என்ன நடந்தாலும், யாருக்கு என்ன நடந்தாலும் பாக்யாமா விட மாட்டாங்க. லைக் இதை விட சந்தோஷம் வேற என்ன, இதோட ஒரு பெரிய அவார்டு என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆன ஒரு கனெக்ட் அதுதான். எத்தனையோ அம்மாங்க வந்து நான் எங்கே வெளியில் போனாலும் வந்து என்ன இந்த தலையிலலாம் இப்படிலாம் வச்சு இந்த திருஷ்டிலாம் எடுத்து இது பண்ணி எனக்கு கொஞ்சிறாங்க. இன்னும் ஒரு குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க. இது எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், என்னோட நிஜம் அம்மாவுக்கும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு லைக் நான் அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணும் போது ஐ வாஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 20K அது முன்னாடி ஜோடி நம்பர் 1 பண்ணேன். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருந்தேன், பண்ணல. அதுக்கப்புறமா நான் 20K தான் நான் வந்தேன் இந்த சீரியலுக்குள்ளே வரும்போது. நான் அரௌண்ட் 260K, 260,000 பேர் இருக்கீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்காக நான் என்ன அப்டேட்ஸ் போடுறேன், அதை லைக் பண்ணுறதுக்காக, என்னை பார்க்குறதுக்காக இருக்கீங்க. என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எல்லா அந்த 260K கோல்டன் ஆர்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய லவ் யூ. அண்ட் எழிலுக்கு டப்பிங் யார் பண்ணுறது? எனக்கு டப்பிங் வந்தீங்கன்னா பிரதீப்னு ஒருத்தர் பண்ணுறாரு, வெரி குட் பர்சன். அண்ட் அவரோட வாய்ஸ் தான் எனக்கும் பிடிச்சிருந்தது. நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க லைக் நீங்கள் வந்து டப்பிங் பண்ணுங்கள், நீங்கள் ஏன் டப்பிங் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி. மெயின் திங் வந்து டைம் இன்னும் செட் ஆகலை, நான் இன்னும் ப்ராப்பராக வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஷூட் ஷூட்டாக போயிட்டே இருக்கனால டைம் மட்டும் செட் ஆகலை. அது வந்து அது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. நான் அதுக்கான கற்றுக்கணும், அது ஈஸியும் கிடையாது. நம்ம வந்து நான் பண்ணுவேன், நான் டப்பிங் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியல. டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுத்து நான் பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்காகவும். ஓகே, அதுக்கும் நன்றி. யுவர் ஆம்பிஷன், ஓகே, யுவர் ஆம்பிஷன் இஸ் லைக் என்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஆகணும். இப்போ எப்படி ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பையனாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆகணும், ஒரு ஆங்கர் ஆகணும் விஜய் டிவியில். என்ன நோட்டு, ஆங்கர் ஆகணும் விஜய் டிவியில், இதுதான் நம்ம வந்தது. ஆனால் இதை தாண்டி நம்ம டான்ஸும் பண்ணிட்டோம், இதை தாண்டி நம்ம நடிக்கவும் செஞ்சிட்டோம், எல்லாமே மக்களுக்கு பிடிக்கவும் செஞ்சிச்சு. இன்னும் அந்த ஒரு விஷயம் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் அந்த விஷயத்தையும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் விஜய் டிவியில். ஸோ அதுக்கான நம்பிக்கை இருக்குது. அந்த லெவலுக்கு நீங்கள் என்னை கொண்டு போய் விட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ, அதுக்கு அட்வான்ஸாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஓகே, அதுதான் என்னோட ஆம்பிஷன். இந்த ஆங்கராகி படத்துக்கு போகணும் இதெல்லாம் கிடையாது, இப்படிலாம் நான் யோசிச்சு கால்குலேட்லாம் பண்ணி வைக்கல. ஃப்ளோவில் அப்படியே போவோம், எது கிடைக்குதோ அதில் அப்படியே போயிடுவோம். எப்போ கல்யாணம்? எனக்கா நியர்லியா? எனக்கு கல்யாணம் டைம் ஆகுங்க, கொஞ்சம் இயர்ஸே ஆகும்னு வச்சுக்கோங்களேன், இயர்ஸ் கழிச்சு தான். ஓகே, அதுதான் அப்போ தான் கல்யாணம். நீங்கள் எப்போ எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அழகாக சொல்லுங்கள், காசாக பணமாகணும், அழகாக்கம் சொன்னால் அது ஒன்றும் இது இல்லை. நான் காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைமில் வந்து இந்த பெட்ரோல் பங்க்கு இந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் போவேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு ஹோட்டலில் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த மீடியாஸ் எல்லாம் வந்துச்சு. மெயினான ரீசன் வந்து ஏர்ன் பண்ணணும், வீட்டில் வந்து காசு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, சம்பாதிக்கணும், நம்ம வந்து நம்மளோட தேவையை நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதில் வந்தேன். அது பேஷன் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே எனக்கு ஒரு ஹேபிட் வந்து என்னென்னா, ஸ்கூல்லேருந்தே என்னென்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் சொன்னமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம அந்த கிண்டல் பண்ணுறது அதில் நம்ம காமெடியான ப்ரொஜெக்ட் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது, நம்ம ஹீரோவாக தான் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. நீ எனக்கு கிண்டல் பண்ணி நீங்கள் சிரித்தா கூட நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஆசை, ஓகே நம்ம இங்கே இருக்கும்போது ஒரு காலேஜில் நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே இருக்க ஒரு 45 people நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறோம், நம்மளை பார்த்தா நம்ம ஒரு நாள் லீவ் போட்டோன்னா ஆப்சென்ட் ஆகிட்டோன்னா ஃபீல் பண்ணுறாங்க நீ வரல இன்னைக்கு போராக போச்சு அப்படின்னு. நம்ம ஏன் இதை வந்து மீடியாவில் போய் ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணோன்னா நம்ம ஏன் வந்து எத்தனையோ பேரை சிரிக்க வைக்கலாமே, எத்தனையோ பேர் இதுக்காக தானே வெயிட் பண்ணுறாங்க, இதுக்காக ஆசைப்படுறாங்க சிரிக்கணும் அப்படின்னு, அதையே நம்ம பண்ணக்கூடாது. இப்படி தான் நான் மீடியாவுக்குள்ளே வந்தேன், அது ரொம்ப பேஷன் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ அதுதான் என்னோடய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஓடுற வரைக்கும் நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் எனக்கு அந்த ஓய்வு தர வரைக்கும் நான் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேடா நீ போதுண்டா, எங்களுக்கு போர் அடிச்சிட்டடா, நீ போடா, நீ இதுக்கு மேலே தேவலடா நீ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது நீங்கள் கேட்கவே வேணாம்னா நீங்கள் என்ன என்டர்டெயின் பண்ணுங்கள் இல்லைனா எதை பண்ணுங்கன்னா, ஏதோ ஒன்று டான்ஸோ ஆக்டிங்கோ ஆங்கரிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த ஆங்கரிங்கிற ஒரு வாய்ப்புக்காக நான் ரொம்ப இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மோர் தென் 5 years விஜய் டிவியில் மட்டும் நான் 5 வருஷமாக ஆங்கரிங்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கான ப்ராசஸும் ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும்.
ஸோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட இதே லவ் எனக்கு அதுலேயும் தேவை. ஸோ எழிலுக்கு வந்து எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டு தேவை. நீங்கள் என்றைக்குமே எழிலில் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம், பழகலாம். எங்கே பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தாலும் சரி, என்ன ஏதாவது நிறைய பேர் பார்த்துட்டு ஐயோ பேசுவாரா அப்படின்ட்டுலாம் போகிறாங்க. சத்தியமாக அப்படி கிடையாது. நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசுவேன். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு மகனாக அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் பேசுகிற ரெடி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருமே வந்துட்டு ஹெசிடேட் பண்ணிடாதீங்க, தயங்கி நின்றாதீங்க. என்னை எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்கிட்ட தைரியமாக பேசலாம். நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேனே, என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நின்றாதீங்க, நீங்கள் தைரியமாக வந்து என்கிட்ட பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய், டேக் கேர், எழில் கிளம்புறேன்.